ஆமாம், எடக்கோட மாவு. ஓ, எடக்கோட போட போகிறோம். அதுக்குள்ள மாவு ஒரு மணி நேரம் பச்சரிசியை ஊற வச்சு அப்படி நைஸாக அரைச்சிக்கணும். ஆனால் இவ்வளோ ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. வச்சுட்டு கிட்ட நெருக்கி போடணும்னா இது கன்னியாகுமரின்னு சொல்லுவேன். இது சின்னதாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு சாமி பண்ண ஒரு நோம்பும் போதெல்லாம் நினைவுகள் பண்ணும்போது இந்த மாதிரி கன்னியாகுமரி போட்டுக்கலாம். இது கன்னியாகுமரி. இது படிக்கோடன்னு பெருசாக வாசலில் கல்யாணத்தையும் விசேஷங்கள்லையும் எல்லாருக்கும் படிக்கோலம்பா மணக்கோலம்னு சொல்கிறது உண்டு. இந்த மாவை அரைச்சி காய நல்லா தட்டி காய வச்சு கூட எடுத்து வச்சுக்கலாம். அப்பப்போ போடும்போது இந்த காய வச்ச மாவுனால பளிச்சு கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும். அப்போ மைதா மாவு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கலந்துண்டு போட்டால் ஒரு வாரத்துக்கு அழுங்கு வழியாது, அப்படியே பதிஞ்சாப்புல இருக்கும். லேசை சொட்டுறதை கையில் ஒரு துணி எடுத்து வச்சு அப்பப்போ அப்படி தொடச்சிக்கலாம்.
மனசுக்கு எந்த நல்ல தோன்றதோ அந்த மாதிரி இது மாதிரி பூக்கள்லாம் நினச்சி போட்டுக்கலாம். ப்ரஷ் இருந்தாலும் ப்ரஷ் போடலாம், இல்லைனாலும் ஒரு விளக்க மத்து குச்சியோ ஒரு ஏதாவது குச்சியை நச்சு போட்டு இந்த மாதிரி இப்போ கூட தூள் காவின்னு கிடைக்கிது, அதை வாங்கி கரைக்காமலும் போடலாம். எல்லாருக்கும் இது படிச்சு வரிசை